ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ராஷ்மிகா மந்தனா இன்ஸ்பயர்ட் ஹேர் ஸ்டைல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பல்லு சீப் வச்சு உங்களோட முடியில எந்த விதமான சிக்கும் இல்லாமல் வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. ஸோ எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் வந்து சிக்கு நாட்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலுக்கு என்கிட்ட இதே மாதிரி பிங்க் கலர் சாரீ இருக்குங்கவே. ஸோ அந்த மாதிரியான ஒரு மேக்கப் லுக் அண்ட் சாரீலாம் வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை வந்து தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்லியாக அப்படிலாம் இல்லை. ஸோ இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க அந்த ஹேர் ஸ்டைலில் வந்து அவங்களோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா உங்கள் ஹேரை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு கூட இந்த ஹேர் ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு வந்து நார்மலாகவே நல்லாயிருக்கு, அதனால நான் அப்படியே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணுறேன். எந்த விதமான ஸ்ட்ரைட்னிங்கும் நான் வந்து பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பார்ட்டிஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைடாக இருந்தால் பிடிக்குமோ, ஸோ ரொம்ப சைட் பார்ட்டிஷனாக வந்து எடுக்க தேவையில்ல. ஸோ ஐப்ரோவோட மிடலில் இருக்கும்ல, ஸோ அந்தளவுக்கு அந்த சைட் பார்ட்டிஷன் வந்து எடுத்து இந்த மாதிரி காதுக்கு பின்னாடி வரைக்கும் இருக்க ஹேரை வந்து தனியாக முன்னாடி ஒரு செக்ஷனாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் ஆஃப் ஹேர் வந்து தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பின்னாடி மீதி இருக்கும்ல, அந்த செக்ஷன் ஆஃப் ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் கிளிப் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம முன்னாடி ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சோண்டு செக்ஷன் ஆஃப் ஹேர் வந்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம நார்மலாக எப்படி 3 ஸ்ட்ராண்ட் ரைட் வந்து போடுவோம், அந்த மாதிரி 3 ஸ்ட்ராண்ட்ஸாக வந்து பிரிச்சுக்கோங்க அந்த முடியை. ஸோ ரொம்ப திக்காக தடியாக வந்து முடி எடுத்துடாதீங்க. ஸோ அவங்களோட ஹேர் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து போகிறது அழகாக தெரியும் நம்ம பார்க்குறதுக்கு. அதனால நான் சின்ன சின்னதாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக 3 கால் பின்னல் பின்ற மாதிரி பின்னிட்டு அந்த ஒரு ஸ்ட்ராண்டோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ராண்ட் குட்டியாக உங்களோட ஹேரோட ஃப்ரண்ட் செக்ஷன்லேருந்து எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் தான், பட் நம்ம எந்த விதமாக போடுறோமோ அதுதான் வந்து இந்த ஹேர் ஸ்டைலில் வந்து கொண்டு வரும். ஸோ ரொம்ப சின்ன சின்ன செக்ஷன்ஸ் ஆஃப் ஹேர் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஹேர் ஸ்டைல் அழகாக அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் ஒவ்வொன்றா போகிறது வந்து நமக்கு அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் ஹேர் லைன் ஃபுல்லாக இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி வந்து பின்னிக்கோங்க. ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் வேணா, இந்த பின்னல் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல கிளிப் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த வந்து அது வரைக்கும் வந்து பின்னிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சாதாரணமாக டிக்டாக் கிளிப்ஸ் வந்து சும்மா இப்போதைக்கு வந்து நான் வந்து கிளிப் பண்ணி அந்த பின்னல் வந்து அசையாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன் நான். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, சின்ன சின்ன ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து நம்ம இந்த சைடு நம்ம எப்படி பின்னமோ அதே மாதிரி நம்ம வந்து பின்னிக்கலாம். இந்த சைடும் பின்னல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி கிளிப் வந்து யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்ததுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரை வந்து புல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எந்தெந்த முடியெலாம் வந்து உள்ளே வந்து போயிருக்கும் இல்லையா, ஸோ அந்த உள்ளே போகிற அந்த ஸ்ட்ராண்டை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி புல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிரைட் அந்த மாதிரி இன்னொரு கையில் பிடிச்சிக்கோங்க, இல்லைனா மெஸ்ஸி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து புல் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக எடுத்ததுனால அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப வலிச்ச மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புல் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு எந்த அளவுக்கு எடுத்து விட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கோங்க, அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் இந்த சைடும் வந்து புல் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம பின்னாடி செக்யூர் பண்ணி வச்சுருந்த கிளிப்பை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ எந்த மாதிரி நம்ம ஹேர் இது கிளிப் வந்து பண்ண போகிறோம்னா, அந்த கிளிப் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அதுக்கு இந்த மாதிரி பின்னாடி இருக்க செக்ஷன் ஆஃப் ஹேரை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துல கிளிப் பண்ண போகிறோமோ, இந்த பிரைட் வந்திருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கிளிப் யூஸ் பண்ணி வந்து செக்யூர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி செக்யூர் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மேலே இருக்க முடியை நம்ம இந்த மாதிரி விட்டோம்னா அந்த கிளிப் வந்து தெரியாது நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அழகாக இருக்கும் இந்த ஆனால் அவங்க வந்து அந்த ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி தான் வந்து போட்டிருப்பாங்க.
இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பக்கமும் கொஞ்சோண்டு முடி எடுத்துகிட்டு அந்த பிரைட் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு அதில் கிளிப் யூஸ் பண்ணியோ இல்லை ஹேர் பின் யூஸ் பண்ணியோ செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த முடியை மேலே விட்டுட்டிங்கன்னா அந்த கிளிப் வந்து தெரியாது. இதே மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஹேர் வந்து புல் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த ஒரு ஸ்ட்ராண்ட் உள்ளே போகிறது அழகாக பார்க்குறதுக்கு தெரியும்னு. ஸோ நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் தான் ராஷ்மிகா மந்தனா கீதா கோவிந்தம் படத்தில் அந்த பிங்க் கலர் சாரிக்கு மேட்சிங்காக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து அதே மாதிரி நம்ம வந்து ரிக்ரியேட் பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா சாரிக்கு, குர்த்திக்கு, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற என்ன இன்ஸ்பயர்ட் வீடியோ வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.